இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சோஸ்மா சட்டம் அகற்றப்படாது, அரசாங்கம் திட்டவட்டம். 2012 சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மா அகற்றப்படாது என்று அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதேவேளையில் சோஸ்மா சட்டத்தின் உள்ளடக்கத்தை மறு ஆய்வு செய்யவும் அரசாங்கம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். சோஸ்மா சட்டத்திற்கு பொறுப்பேற்றுள்ள அமைச்சு என்ற முறையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மக்களின் நல்வாழ்வு மற்றும் இறையாண்மையை காக்கவும் அச்சட்டம் அவசியமாகும் என்று சைஃபுடின் நசுத்தியோன் குறிப்பிட்டார். பொது அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தரப்பினரை தண்டிக்க சோஸ்மா இன்னமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் சட்டமாகவே பார்க்கப்படுகிறது என்று சைஃபுடின் நசுத்தியோன் விளக்கினார். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 பட்ஜெட்டில் B40 மற்றும் M40 தரப்பினருக்கு உதவுவதற்கு EPF மீட்பு திட்டத்திற்கு பதிலாக மாற்றுத் திட்டத்தை அரசாங்கம் அறிவிக்கவிருக்கிறது என்று துணை நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அகமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். தங்களின் EPF சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை மீட்கும் அளவிற்கு B40 மற்றும் M40 தரப்பினரில் பெரும்பாலானவர்கள் போதுமான சேமிப்பை கொண்டிருக்கவில்லை. ஆனால் EPF பணத்தை மீட்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும்படி கோரி வருகின்றனர் என்று அகமத் மஸ்லான் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 பட்ஜெட்டில் மேற்கண்ட தரப்பினருக்கு உதவுவதற்கு மாற்றுத் திட்டம் ஒன்றை அரசாங்கம் அறிவிக்கவிருக்கிறது என்று அகமத் மஸ்லான் தெரிவித்தார். வாகனம் ஓட்டும் லைசன்ஸை 10 ஆண்டுகள் வரை புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவது குறித்து போக்குவரத்து அமைச்சு பரிசீலனை செய்து வருவதாக அதன் அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். தற்போது செல்லத்தக்க வாகனம் ஓட்டும் லைசன்ஸை புதுப்பித்துக் கொள்வதற்கு 5 ஆண்டு காலம் வரை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. வாகனம் ஓட்டிகள் ஒரு நீண்ட காலம் வரை செல்லத்தக்க லைசன்ஸை கொண்டிருப்பதற்கு அதன் செல்லத்தக்க கால வரம்பை 10 ஆண்டு காலமாக உயர்த்துவதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். 6 மாநிலங்களின் சட்டமன்றங்கள் வரும் ஜூன் மாதம் இறுதியில் கலைக்கப்படுவதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. நங்கிரிசபிலான், கிளாந்தான், சலாங்கூர், கடா, திரங்கானு மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களின் மந்திரிபசார்களும் ஒரு முதலமைச்சரும் இன்று நடத்திய சந்திப்பில் ஜூன் மாதம் இறுதியில் தத்தம் மாநிலத்தின் சட்டமன்றத்தை கலைப்பது குறித்து பரிசீலிக்க இணக்கம் தெரிவித்துள்ளனர். இஸ்தானா நகராவில் இன்று தொடங்கிய மலாய் ஆட்சியாளர்களின் மாநாட்டில் மந்திரிபசார்களும் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் 6 மாநிலங்களைச் சேர்ந்த 5 மந்திரிபசார்களும் 1 முதலமைச்சரும் தனிப்பட்ட முறையில் நடத்திய கலந்தாய்வில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சிலாங்கூர் மந்திரிபசார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்தார். நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரணும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. கொலாலம்பூர், சிலாங்கூர் இந்தியர் வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளன உறுப்பினர்கள் மனிதவள அமைச்சர் வி சிவகுமாருடன் இன்று சந்திப்பு நடத்தினர். கொலாலம்பூர் தாசிபண்டனா ராயல் லீக் கிளப்பில் பேங்க்வெட் மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெற்ற இச்சந்திப்பு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சங்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள சிவகுமார் தாம் பொறுப்பேற்றுள்ள மனிதவள அமைச்சில் வரையப்பட்டுள்ள கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் வாயிலாக இந்திய வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையினர் எத்தகைய வாய்ப்பினை பெற முடியும் என்பது பற்றி அறிந்து கொள்வதற்கு கோலாலம்பூர், சிலாங்கூர் இந்தியர் வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் இச்சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அமைச்சின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து அமைச்சர் சிவகுமார் விளக்கம் அளித்தார். அத்துடன் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அமைச்சர் பதில் அளித்தார். இதில் பத்திரிகையாளர்களும் கலந்து சிறப்பித்தனர். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பெட்ரோல் ரூ.95 லிட்டருக்கு 2.05 காசுக்கும் பெட்ரோல் ரூ.97 லிட்டருக்கு 3.35 காசுக்கும்
டீசல் லிட்டருக்கு 2.15 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநில தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் மன்றத்தின் 39வது ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 முதல் பிற்பகல் 2 மணி வரை கிளாங் எக்ஸிகியூட்டிவ் கிளப்பில் நடைபெற்ற இந்த ஆண்டு கூட்டத்தை ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாக்காவின் நிர்வாகப் பிரிவு துணை இயக்குநர் அஸ்வான் நவாவி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மன்றத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 97 தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர்களும் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவது, அங்கத்தினர்களிடையே கல்வி அமைச்சின் கொள்கைகளையும் திட்டங்களையும் அமல்படுத்த ஆவண செய்தல் உட்பட பல முக்கிய விவகாரங்கள் இந்த ஆண்டு கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. கடந்த 2018ஆம் ஆண்டு நஜிப் துன்ராசாக் தலைமையிலான பரசா நேஷனல் அரசாங்கம் 14வது பொது தேர்தலில் கவிழ்ந்தது குறித்து நாட்டின் தலைமை நீதிபதி தங்கு மைமூன் துவான் மார்டின் கணவர் முகநூல் வழி பதிவிட்டிருந்த கருத்து மக்களின் பொதுவான கருத்தாகும். அதனை நஜிப்பை வஞ்சம் தீர்க்கும் கருத்தாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு தரப்பில் ஆஜராகியுள்ள துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டத்து வி சிதம்பரம் கூட்டரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதன் தொடர்பில் தமக்கு விதிக்கப்பட்ட 12 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி நஜிப் செய்து கொண்ட மேல்முறையீட்டை ஐவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற தங்கு மைமூன் விசாரிக்கக்கூடாது என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் மேல்முறையீடு மீதான விசாரணை தலைமை நீதிபதி முன்னிலையில்தான் நடைபெற வேண்டும். அதனை அரசியல் வஞ்சக செயலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று டத்து சிதம்பரம் வாதிட்டார். கட்டாய மரண தண்டனையை ரத்து செய்வது மீதான சட்ட மசோதா அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டத்துறை துணை அமைச்சர் ராம்கர்பால் சிங் தெரிவித்துள்ளார். முதல் வாசிப்புக்காக மக்களவையில் இச்சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறுவதற்கு முன்னதாக மேலவையின் அங்கீகாரத்திற்காக அனுப்பி வைக்கப்படும் என்று ராம்கர்பால் தெரிவித்தார். தற்போது 1320 கைதிகள் தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். வத்தாக்காளி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த பத்தாங்காலி சட்டமன்ற உறுப்பினர் ஹருமைனி ஓமார் கடந்த 6 மாத காலமாக சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாததை தொடர்ந்து அந்த சட்டமன்றம் காலியாகிவிட்டதாக ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அங் சூலிம் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற சபாநாயகரிடமிருந்து தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளதாக அதன் தலைமைச் செயலாளர் டத்து இக்மாலுடீன் இஷாக் தெரிவித்தார். 1955ஆம் ஆண்டு தொழிலாளர் சட்டத்திருத்தம் கடந்த ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அந்த சட்டத்திற்கு ஏற்ப வேலை நேரத்தை குறைக்க மறுக்கும் நிறுவனங்கள் மற்றும் முதலாளிகளை மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC கண்டனம் தெரிவித்தது. வேலை நேரத்தை குறைக்க மறுக்கும் முதலாளிகளுக்கு எதிராக மனிதவள அமைச்சு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று MTUC-யின் பொதுச் செயலாளர் கமரோல் பஹரின் மன்சூர் கேட்டுக்கொண்டார். புதிய சட்டத்திருத்தத்தின்படி வாரத்திற்கு வேலை நேரம் 48 மணியிலிருந்து 45 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிர் இழந்தனர். மேலும் 2 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:40 அளவில் ஜலன் குவலத்ரங்கானு குவந்தான் சாலையின் 54வது கிலோமீட்டரில் கம்போங் ஜம்பு பொங்கோ கேல் நிகழ்ந்தது. இதில் எண்ணெய் நிலைய பணியாளரான 23 வயது முகமது ரஃபீசான் ரோஸ்லான் மற்றும் 17 வயது பள்ளி மாணவி நோஷவானி ஷம்சுடீன் ஆகியோர் உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கார்ட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.